எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குலம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மனுஷனுக்கு எத்தனை வருஷம் வியாதி படுக்க? 38 வருஷம் வியாதி படுக்க. 38 வருஷம் இந்த மனுஷன் ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடத்திற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகான அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறாருன்னா பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தங்க? இரக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். 38 வருஷம் வியாதியோடு கசப்பான சத்தத்தோடு இந்த மனுஷன் எங்கே இருக்கிறாரு? இரக்கத்தின் வீட்டில் இருக்கிறார். சரியா? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கம் செய்கிற ஆண்டவர். அவர் இரக்கம் பெரியது என்று வேதம் சொல்கிறது. என்ன சொல்லப்போனால், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவர். எத்தனை ஒரு புரிய தகவல்களை வேதம் பதிவு செய்கிறது. உங்களுடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தின் வீட்டில் தான் இந்த மனுஷன் 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு குலம் எருசலேமில் இருந்துச்சு. எருசலேம் என்பது அது யாருடைய நகரம்? தேவனுடைய நகரம், மகாராஜாவின் நகரம். வேதம் அழகாக சொல்லுது, சங்கீதம் 48:1, கர்த்தர் பெரியவர், தேவனுடைய நகரத்திலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அப்போ எருசலேம் என்பது ஆண்டவருடைய நகரம், மகாராஜாவின் பட்டணம். தேவனுடைய நகரத்தில் ஆண்டவர் பெரியவர், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் ஆண்டவர் மிகவும் துதிக்கப்படத்தக்க. இந்த மனுஷன் எங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? ஆண்டவர் எங்கே பெரியவராக இருக்கிறாரோ அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எத்தனை வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? 38 வருஷம். மறந்துடக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே. வேத புத்தகத்தில் ஆடு, ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற பேர் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் அது யாரை அடையாளப்படுத்துது? ஏசப்பாவை. யோவான் அழகாக சொல்லி தந்திருக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆடு அப்படின்னா யாரு? ஏசப்பா. இந்த மனுஷன் 38 வருஷம் யாருடைய பாதத்தில் தான் படுத்த படுக்கையாக கிடக்கிறான்? ஏசப்பாவுடைய பாதத்தில் இருக்கிறான். உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்க வந்த அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பாதத்திலேயே 38 வருஷம் கசப்பான சத்தத்தோடு இருக்கிறான். அதுக்கு அடுத்த காரியம் என்னென்னா, வாசல், ஆட்டு வாசல். வாசல் அப்படின்னா யாருங்க? நானே வாசல், என் வழியாய் உள்ளே வருகிறவன் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை. தெரியும் தானே, நானே வாசல்னு சொன்னது ஆண்டவர். அந்த வாசலஞாக இயேசுவனுடைய பாதத்தில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? இந்த மனுஷன் படுத்த படுக்கையாக 38 வருஷம் கசப்பான சத்தத்தோடு இருக்கிறான். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 அப்படின்னா வேத புத்தகத்தில் அது எதை அடையாளப்படுத்துது? கிருபை. 5 அப்படின்னா என்ன? கிருபை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பெதஸ்தா அப்படின்னா இரக்கம், இரக்கம் அப்படின்னா இயேசு, எருசலேம் அப்படின்னா அது மகாராஜாவுடைய நகரம், தேவனுடைய நகரம், தேவனுடைய பரிசுத்த இடம். ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர், வாசல் அப்படின்னா ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது, கிருபை அப்படிங்கிறதும் யாரை தான் குறிக்கிறது? இயேசப்பாவை. அப்போ இயேசப்பாவுடைய பாதத்தில், கிருபைநாதருடைய பாதத்தில், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனுடைய பாதத்தில் 38 வருஷம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? படுத்த படுக்கையாக இருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவன் சத்தம் எப்படி இருக்கு? என் வியாதி மாறணும், நான் ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிறேன், என்னை எழுப்பி விட யாருமே இல்லை, உலகத்தில் மனுஷன் யாருமே இல்லை, என்னை தேடி யார் வருவா, எனக்கு உதவிச்சு யார் வருவா, பயங்கரமான குழியில் இருக்கிறேன், உலையான சேற்றில் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட ஏதாவது ஒரு மனுஷன் வருவானா அப்படின்னு சொல்லி அவன் இயேசப்பனுடைய பாதத்திலிருந்து இயேசுவை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். நீங்கள் எத்தனை வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆயிடுச்சு? நீங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்க தானே? உங்களுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர் தானே? இயேசப்பா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? உங்கள் வருஷங்கள் எத்தனை, எத்தனை வருஷங்கள் உங்களுக்கு குறித்திருக்கிறது நிறைவேறாமல் இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தகப்பன் நிறைவேற்றுவார். 38 வருஷம் தேவனுடைய பாதத்தில் இருந்தால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசீர்வாதம், படுத்த படுக்கையாக இருந்தான். ஆனால் இந்த நாள்,
இந்த மனுஷனுடைய படுக்கையை மாற்றுவதற்கு, இவனுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு இயேசப்பா இந்த மனுஷனை தேடி போனார். ஆமென். இயேசப்பா தேடி போனார், கேட்டாரு. வெகு நாட்கள் இவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து ஆண்டவர் கேட்டார். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வியாதி இருக்காப்பா, ஆனால் இந்த பெதஸ குளத்துக்கிட்ட நான் எதுக்கு இருக்கேன் தெரியுமா? தேவதூதன் வர்றாரு, அவர் கலக்கிறாரு. கலக்கும் போது முதல்ல யார் உள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கப்பா. ஆ, நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், முடக்கப்பட்டு இருக்கேன், மடங்கடிக்கப்பட்டு இருக்கேன், என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைப்பா, என்னை தூக்கி விட ஒரு கரம் இல்லைப்பா. அவனுடைய இயக்கமே அதுதான், அவனுடைய கசப்பே அதுதான், என்னை தூக்குவதற்கு ஒரு கை இல்லைப்பா, என்னால் எழும்ப முடியாதப்பா, நான் படுத்த படுக்கையாக இருக்கேன். ஆனால் தேவதூதன் வர்றான், வர்றதை பார்க்குறேன், அவர் கலக்கிறார் பார்க்குறேன், நான் போகணும்னு பிரயாசப்படுறேன், என்னை தூக்கிவிட யாருமே இல்லைப்பா, யாருமே இல்லைப்பா, அதனால் எனக்கு சுகம் கிடைக்கல, அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மனுஷனை தூக்கிவிட நீதியின் வலதுகாரத்தினால் என் ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் அங்கே வந்து இருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை நாதர் அங்கே வந்து இருக்கிறார். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அங்கே வந்து நிற்கிறார். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக திருப்புங்க பார்க்கலாம். என்னுடைய அங்கலாய்ப்பு கசப்பாக இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகாலம், பல ஆண்டுகாலம், பல ஆண்டுகாலம், திருமணம் முடித்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் கசப்பு, கசப்பான சத்தம், சில காரியத்தை நினைத்து கசப்பு. அந்த கசப்பின் சத்தத்தை மாற்ற ஒரு மனுஷன் எனக்கு இல்லையா, எனக்காய் பரிந்து பேச யாரும் இல்லையா என்று யோசித்து கொண்டிருந்தீங்க, அதற்காக அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தீங்க. இன்றைக்கு இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கிவிட வந்திருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தூக்கிவிட வந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய கரம் உங்களை தூக்கும். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் முங்கு நாணி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? வேதம் என்ன சொல்லுது? எட்டாம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். எழுந்திரு அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. 38 வருஷம் என் சத்தம் கசப்பு, ஆனால் தேவனுடைய பாதத்தில் இப்போ தான் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை ஆண்டுகாலம் கிறிஸ்தவர்கள், எத்தனை ஆண்டுகாலம் தேவனுடைய பாதத்தில் அவருடைய பெயரை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் என்னை தேவனுடைய கரம் தொடல் அப்படின்னா, இன்னும் என்னுடைய இருதயத்தை ஆண்டுடைய கரம் அசைக்கல் அப்படின்னா, இன்னும் என்னுடைய இருதயத்திற்குள்ளே கடினம் இருக்குது அப்படின்னா, இன்னும் என்னுடைய இருதயத்திற்குள்ளே மனம் மேட்டிமே இருக்குது அப்படின்னா, இன்னும் என் இருதயத்திற்குள்ளே கசப்பான காரியம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த தேவனுடைய கரம் இங்கே நீட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமை சொல்லுங்களேன். தேவனுடைய கரம் உங்களுக்காக இந்த இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறது, உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த கரத்தை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த உள்ளம் கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு, ஆணிகள் அடிக்கப்பட்ட காயம் இருக்கிறது. அந்த காயத்துக்குள்ளிருந்து என் ஆண்டவர் உங்களுக்காக சிந்திய இரத்தம் இந்த இடத்துல இப்போ என்ன செய்து சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை, மகிமையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தம் ஆயத்தம் அப்படின்னு சொன்னால், நல்ல கைகளை தட்டி ஆண்டுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுனுடைய கரம், அந்த உள்ளங்கைக்குள்ள ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த காயத்திலிருந்து இரத்தம் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தங்களை நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டால் அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அந்த இரத்தம் உங்களை கழுவும், அந்த இரத்தம் உங்களுக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றும், அந்த இரத்தம் உங்களுடைய கசப்பான சத்தத்தை மாற்றும். அங்கலாய்ப்போடு வந்தேன், என் கசப்பு யாருக்கு தெரியும் என்று வந்தேன். உங்கள் கசப்பை மாற்றுவதற்காக இங்கே இயேசுனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கரத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இப்பொழுது பிரகாசம் அடைவார்கள். அந்த துவாரத்தின் மூலமாக சிந்தப்படுகின்ற இரத்தம் இன்றைக்கு உங்கள் கசப்பை மாற்றும்.